அமைச்சரு நீங்க என்ன அமைச்சரு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பதில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு பதில் சொல்லலாம் அவர் ஏதாவது திட்டங்களை பத்தி பேசினா அவங்க ஆட்சில வந்த திட்டங்கள் இந்த பகுதியில் ஏதாவது திட்டங்களை பிச்சிருந்தா அதுக்கு நான் பதில் சொல்லுவோம் என்ன திட்டம் நாங்க 100 நாள்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திட்டங்களை பேசுறவர் என்னமா பேசுறாரு ஏல என்ன சொன்னாரு எப்படி சொன்னாரு தெரியல நல்லா பாருங்க யாராவது ஒருத்தர் என்ன போய் சொல்லியிருக்காரா அவர் இந்த மாவட்டத்திலே பரம ஏழை யார் என்று சொன்னால் இப்போது அமைச்சரா இருக்கிற மஸ்தான் தான் அப்படின்னு யார் சொல்ற சிவி சண்முகம் சொல்லிட்டு போய்கிறார் வரம் பதிலுக்கு வரம் அடுத்த ஏழை யாருன்னு சொன்னா அங்க போறார் ஏன்னா அங்க உதவாங்க வந்தார் பாரு விழுப்புரத்துல பொன்மணி கிட்ட போறார் பொன்மணி அடுத்து இங்க வரார் வளத்தில வந்தவொடனே இந்த பாலை எட்டு அடிச்சாரு பாருங்க நெடுங்க இவருட வர்றாரு இவரு மூணாவது ஏழைன்னு சிவி சண்முகம் அவர்களே உங்களை போல உங்கள் கட்சியை போல ஜெயலலிதா போல சசிகலாவை போல கொள்ளை அடிச்சு ஜெயிலுக்கு போற கூட்டம் நாங்கள் அல்ல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்ன அண்ணாவின் தம்பிமார்கள் நாங்கள் ஏழைகளுக்கு திட்டத்தை வகுத்தாரே கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி திட்டம் ஏழை பெண் திருமணத்துக்கு உதவி திட்டம் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 30 விழுக்காடு என்று அறிவித்தாரே ஏழைகளுடைய வாழ்வை தரம் உயர்த்துவதற்காக அந்த கலைஞரின் தண்டன் நாங்கள் இன்றைக்கு ஏழைகளை பேருந்தில் அமர்ந்து கொண்டு டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்கிற உத்தரவை வழங்கியிருக்கிறாரே தளபதி மு க ஸ்டாலின் நாங்கள் பரம ஏழை என்று சொல்லுகிறீர்களே உண்மைதான் எப்போதும் பரம ஏழைகளோடு தான் நாங்கள் இருப்போம் கொள்ளையடிக்கிற கூட்டத்தோடு நாங்கள் இருக்க மாட்டோம் எங்க அம்மா சின்னம்மா நீங்களே சசிகலாவ ஏன் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க எங்களை மாதிரி பரம ஏழையா இருந்துட்டு ஊர்ல நிம்மதியா இருங்கள நீங்க ஏன் கொள்ளையடிச்சுட்டு திருடிட்டு ஜெயிலுக்கு போறீங்க कंडपि சொசைட்டி தலைவர்கள் நேர்மையாக இருந்தால் இதே போல மேடை போட்டு அந்த தலைவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் 1500 ரூபாயில் பட்டு ஆடை அவர்களை அணிவித்து கவரிப்பீர் தவறு செய்திருந்தால் சிவி சண்முகம் அவர்களே உங்கள் நீர் உங்களோடு மூலமாக சொல்லுகிறேன் நீங்கள் பேசியதால் நேற்றை நீங்க வாய கிளர்ந்ததால சொல்றேன் நீ உணர்ன தங்க நகர்னா பரவாயில்ல கவரிங் நகை வச்சிருக்கிறோம் அவசர அவசரமா எப்படி கலைஞர் மகன் சொல்லிட்டார் நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி இந்த உடனே நைட்டோட நைட் 50 பேர் 60 பேர் ஒரே நைட்ல 25 பேர் கடன் வாங்கினாங்களா 15ஆம் தேதி ஒவ்வொரு சொசைட்டியா நானே போய் கடன் அந்த கணக்கு வழக்கு பார்ப்பேன் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு எனக்கு அதிகாரிகள் தேவையில்லை சொசைட்டி கணக்கு தரவா பார்த்தாலும் நானு பஞ்சாயத்து கலெக்டர் தரவா பார்த்தாலே பஞ்சாயத்து கிளர்க்குங்க தப்பு பண்ணினாலும் சொசைட்டி தலைவருங்க தப்பு பண்ணினாலும் நீங்க 15ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க வரிசையா அவனுங்க ஜெயிலுக்கு போறாங்களா இல்ல பாருங்க ஜெயிலுக்கு உயிரோடு இருக்கும் போதே நான் சொன்னேன்
YouTube சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.